தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சாத வணக்கங்கள். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைக்கலாம், இனி நல்ல கதைக்கு ஆத்மருட்சியம். திசை திரும்பிய வீடுகள், திசை முறிவு, திசை மூடம், இப்படி பல விஷயங்கள் அந்த திசை திரும்பிய வீடுகளில் சொல்ல முடியும். இப்போ திசை திரும்பிய வீடுகளுக்கு வாஸ்து பார்ப்பது என்பது கொஞ்சம் கடினமான பணி. திசை திரும்பிய வீடுகளில் பக்காவாக ஒரு வாஸ்து நிபுணர் பண்ணி கொடுத்துட்றாருன்னு சொன்னால் அந்த வீட்டில் வாழ்கிறவங்களும் வெற்றி பெறுறாங்க, அந்த வாஸ்து நிபுணரும் வெற்றி பெறுகிறார். என்னை பொறுத்தளவில் திசை திரும்பிய வீடுகளாக கிடைக்கணும்னு நினைப்பேன். ஏன்னு சொன்னால் மிகப்பெரிய வெற்றியை, ஒரு தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடிய வெற்றியை திசை திரும்பிய வீடுகளுக்கு தான் பண்ணி கொடுக்க முடியும். அதாவது சொல்லி அடிக்கணும்னு சொல்கிறேன் இல்லைங்களா, அடித்தா அங்கே வந்து என்ன சொல்லுவோம், ஒரு விளையாட்டில் அடித்தா சிக்ஸர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த விஷயம் வந்து திசை திரும்பிய வீடுகள்லாம் பர்ஃபெக்டாக பண்ணி கொடுக்க முடியும். இப்போ நம்ம சொல்கிற விஷயங்களை எடுத்துகிட்டு அவங்க வந்து திசை திருப்பிய வீடுகளில், திசை மூடமாக இருக்கக்கூடிய வீடுகளில், காம்பஸ்க்கு இல்லாத வீடுகளில் ஒரு 360 டிகிரி இருக்கும், ஜீரோன்னு சொல்லுவோம், ஆனால் அங்கே 330 டிகிரியோ திரும்பி இருக்கும். 90 டிகிரி இருக்குன்னு நினைப்பாங்க, 90 டிகிரி இருக்காது, 120 டிகிரியை காட்டும் காம்பஸ். இந்த மாதிரி இருக்கும், 180 இருக்காது, ஆனால் 180 இருக்கும், 120 காட்டும். மேற்கு பார்த்த வீடுகளில் 270 காட்டாமல் 330 அல்லது 300 மாற்றி காட்டும். இப்போ இந்த மாதிரி இடங்களில் எந்த இடத்துல இடம் விடணும், எந்த இடத்துல விடக்கூடாதுங்கிற விதி மிக மிக முக்கியம். 330 டிகிரி காற்றை வடக்கு பார்த்த வீட்டுக்கு வாசல் அமைச்சு கொடுத்துட்டாங்கன்னா அதில் வாழ்கிறவங்க கண்டிப்பாக நண்பரை தேடுவாங்க, கடன் வாங்குறதுக்கு உறவினர்களை தேடுவாங்க, கடன் வேணும் பணம் வேணும்னு சொல்லிட்டு. இதே 30 டிகிரி சரியாக இருக்கக்கூடிய கிழக்கு, 120 டிகிரி இருக்குதுன்னு வைங்களேன், அந்த வீட்டில் நம்ம வந்து கிழக்கு வாசல் வச்சு வீடை வச்சு கொடுத்துட்டோன்னு வைங்களேன், அந்த வீட்டில் அந்த அங்கே வீட்டிலுக்கு வீட்டுக்கார அம்மாவோ மாமியார் மறுபடியும் சண்டையோட யாராவது ஒருத்தர் பிரிஞ்சு போயிடுவாங்க, ரெண்டு பேருமே அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க. வீட்டுக்கார அம்மா ஒரு பக்கம் போயிடுவாங்க, பெற்ற தாய் வந்து மக வீட்டுக்கு போயிடுவாங்க, கட்டின மனைவி அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க, இங்கே ஆண் மட்டும்தான் வசிப்பாங்க. இப்போ இந்த தவறுகளை மிக சரியாக திசை மூடம் உள்ள வீடுகளில் மிகச்சரியாக வச்சு கொடுக்கணும். ஏன்னா அதை வந்து பர்ஃபெக்டாக ஒரு வாஸ்துவை வச்சு கொடுத்துட்டார்னா அவருக்கும் வெற்றி, போகிற இடங்கள்லாம் வெற்றி கிடைக்கும். இப்போது இந்த விஷயத்தில் நிறைய ஒரு புதுசாக ஒரு வாஸ்துவன்னு வராதுன்னு சொன்னால் என்னை பொறுத்தளவில் திசை திரும்பிய வீடுகளுக்கு வாஸ்து பார்க்கணும். அவன் தான், அப்போ தான் அவர் வந்து வெற்றி பெறுவார், மற்றவர்களையும் வெற்றி பெற வைப்பார். அவங்க சொல்லுவாங்க 10 பேர்த்துக்கு, இவர் வந்துட்டு போனார், அவர் வந்து வீடு அமைச்சு கொடுத்தாரு, பிளான் கொடுத்தாரு, சூப்பராக இருக்கு அப்படிம்பாங்க. இப்போ இதுக்கெல்லாம் வந்து சரியான திட்டமிடல், சரியான ஒரு வரைபடம் அந்த திசை திருப்பிய வீடுகளுக்கு வேண்டும். மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.